உதயநிதி ஸ்டாலின் பேக்ரவுண்ட் என்னென்ன பேக்ரவுண்ட் என்ன? அவங்க அப்பா பேர் தாத்தா பேர் எடுத்துறானே, ரெண்டு ஓட்டு வாங்க முடியுமானே அவரால்? கருணாநிதி என்கின்ற பேர் இருக்கக்கூடாது, ஸ்டாலின் என்கின்ற பேர் இருக்கக்கூடாது, உதயநிதி யார்? சென்னையில வெள்ளம் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டப்ப முழங்கால் தண்ணியில முட்டி போட்டு போட்டு ஓட்டிட்டு போன விளக்கண்ணா, நீ என்ன பண்ண தமிழ்நாட்டு மக்களுக்கு? இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணியா, குலக்கல்வி எதிர்த்து போராட்டம் பண்ணியா, நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணியா, மீத்தேனுக்கு எதிராக போராட்டம் பண்ணியா, ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தியா? நீ தமிழ்நாட்டு மக்களோட நன்மைக்காக நீ என்ன போராட்டம் நடத்தின? கர்நாடகாவில் ஐபிஎஸ் வேலை பார்த்துட்டு ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகிற மாதிரி உன்னை தூக்கிட்டு வந்து பாஜக மாநில தலைவர் பதவியில் உட்கார வச்சுட்டாங்களே, பாஜக நீ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றும் செய்யணும்? பாஜக கட்சிக்காண்டி நீ என்ன பண்ண, அந்த கட்சிக்காண்டி போஸ்டர் ஓட்டிருப்பியா, கொடி பிடிச்சிருப்பியா, அத்தனை வேலை செஞ்சு அத்தனை பேர் சும்மா இருக்கும்போது உன்னை தூக்கிட்டு வந்து மாநில தலைவராக போட்டானுங்களே, உனக்கு என்ன யோக்கியதை இருக்குது? திமுகவை பற்றியோ எங்கள் அண்ணன் உதயநிதி பற்றி பேசுறது உனக்கு என்ன யோக்கியதை இருக்குது? நீட்டுக்கு எதிராக காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி தொண்டையில் நினைக்காம தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒழிக்கணுங்கிறதுக்காக உண்ணாவிரத போராட்டம் இருந்தவர் அண்ணா உதயநிதி. தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டோட நன்மைக்காகவும் போராடிக்கிட்டு இருக்க அண்ணா உதயநிதியை பார்த்து எங்கே இருந்தோ கர்நாடகாவில் வேலை பார்த்துட்டு கர்நாடகா சிங்கம்னு சொல்லிட்டு கேவலமாக வேலை பார்த்துட்டு இருந்த நீ தமிழ்நாட்டுக்கு பாஜக மாநில தலைவராக வந்து உட்காந்துக்கிட்டு கோமாளித்தனம் பண்ணதும், பொய் செய்தி பரப்புனதும், அவதூறு பரப்புனதும், பெண்களை அவமதித்ததும், பத்திரிகையாளர்களை பார்த்து குரங்குன்னு பேசுனதும் தமிழ்நாட்டு அரசியலை கெட்டு சீர்கேடாக்கி பாலாக்கி ஒரு தவறான பாதைக்கு கொண்டு போற ஒரு கேவலமான அரசியல்வாதி அண்ணாமலை, உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? திமுகவை பத்தியோ எங்க அண்ணன் உதயநிதி பத்தி பேசுறது உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு?